Hi viewers, welcome back to our channel. வேனல் கட்டி எப்படி ஏற்படுதுன்னு பார்க்கலாம். கோடை காலத்தில் வேனல் கட்டி ஏற்படும். ஏன்னா கோடை காலத்தில் நம்ம உடலில் அதிகப்படியான நீர் சத்து வெளியேறும். இந்த காரணத்தினால நமக்கு வேனல் கட்டி ஏற்படுது. அதிகப்படியான உடல் உஷ்ணத்தினாலையும் வேனல் கட்டி ஏற்படலாம். அதுக்கு நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். உடல் உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு நிறையா தண்ணி குடிக்கணும். இளநீர், நுங்கு, வெள்ளரிக்காய் இது மாதிரி உணவுகளை சேர்த்துக்கலாம். காரமான உணவுகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வேனல் கட்டியை ரொம்ப சுலபமான முறையில் குணப்படுத்தலாம். பசலைக்கீரை நமக்கு கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. அதோட கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து நல்லா அரைச்சி வேனல் கட்டி இருக்க இடத்துல தடவி வாங்க, வேனல் கட்டி மாறி வரும். ஆவாரம் கொழுந்து, அல்லி இலை இது ரெண்டும் மூலிகை சந்தையில் கிடைக்கும். இந்த ஆவாரம் குழுந்தையும் அல்லி இலையையும் சம அளவு எடுத்து வீட்டில் அரிசி கழுவின தண்ணீரில் சேர்த்து நல்லா அரைச்சி வேனல் கட்டி இருக்க இடத்துல போட்டுகிட்டே வாங்க, வேனல் கட்டி குணமாகும். அது மட்டும் இல்லை, இது கிரந்தி நோய்களுக்கும் கொப்பளங்களுக்கும் சிவப்பு கட்டிகளுக்கும் பயன்படுத்தலாம். சீரகம் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள். இந்த சீரகத்தோட கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து நல்லா அரைச்சி வேனல் கட்டி இருக்க இடத்துல போட்டு வந்தால் நல்ல மாற்றம் கிடைக்கும். காசி கட்டி இது கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி பவுடர் பண்ணி கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி வேனல் கட்டி இருக்க இடத்துல போட்டு வந்தாலும் நல்ல மாற்றங்கள் தெரியும். செம்மரக்கட்டை இது நாட்டு மருந்து கடையில் கிடைச்சா வாங்கிக்கோங்க. அதை பவுடர் பண்ணி தேங்காய் பாலோடு சேர்த்து அரைச்சி போட்டு வந்தாலும் வேனல் கட்டி மாறிடும். இப்போ நான் சொன்ன இந்த குறிப்புகளை பயன்படுத்திட்டு வந்த மறுநாளே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். ஆனால் கொஞ்சம் பூர்ண குணமாகிறதுக்கு சில நாள் தொடர்ந்து இதை பயன்படுத்திக்கிட்டே வாங்க. மேலும் பல மருத்துவ தகவலுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சித்தர்கள் தந்த மூலிகை மகத்துவத்தை நாமளும் செஞ்சு பயனடைஞ்சிக்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி பயனடைய செய்யலாம்.